Hello friends, welcome to Baby Laksha YouTube channel. Today, beauty tips hacks தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். சூப்பரான ட்ரிக்ஸ் எல்லாமே இருக்கு. கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க. டிப்ஸ் நம்பர் 1. ஃபர்ஸ்ட் நாம கோகனட் ஆயில் பத்தி தான் பார்க்க போறோம். கோகனட் ஆயில்ல ரொம்ப பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கு. சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை ஸ்கின் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நைட் தூங்குறப்போ இந்த கோகனட் ஆயில ஸ்கின்ல அப்ளை பண்ணிட்டு மார்னிங் எஞ்சி வாஷ் பண்ணீங்கன்னா ட்ரை ஸ்கின் எல்லாம் சரியாயிரும். டிப்ஸ் நம்பர் 2. கோதுமை மாவு பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம கடலை மாவு யூஸ் பண்ணுற மாதிரி கோதுமை மாவும் டெய்லி ஒரு ஸ்பூன் நம்ம ஃபேஸுக்கு அப்ளை பண்ணோம்னா நல்லா க்ளோயிங் ஸ்கின் கிடைக்கும். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 3. ஃபங்க்ஷன்ஸ் டைம்லாம் நம்ம கையில் மெஹந்தி அப்புறம் மருதாணியெல்லாம் அரைச்சி வைப்போம். அது வந்து நல்லா திக்காக பிடிக்கிறதுக்காக விக்ஸு இல்லைன்னா கோகனட் ஆயில் நல்லா அந்த மருதாணிக்கு மேலே அப்ளை பண்ணிங்கன்னா சூப்பராக பிடிக்கும். டிப்ஸ் நம்பர் 4. நம்ம எல்லாத்துக்குமே லாங் ஹேர்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ லாங் ஹேருக்கு நம்ம என்ன செய்யணும்னா ஒரு ஷார்ட்டான டிப்ஸ் தான். நம்மளோட ஹேரை மந்த்லி ஒன்ஸ் 1 சென்டிமீட்டர் அளவு மட்டும் கட் பண்ணி விட்டிங்கன்னா முடி நல்லா நீளமாக வளரும். கண்டிப்பாக வளரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 5. நம்மளுக்கு அதிகமாக இருக்கிற பாடி ஹீட் சரியாகிறதுக்கு விளக்கெண்ணெய் கண்டிப்பாக நம்மளுக்கு யூஸ் ஆகும். நம்மளோட பெருவிரலில் விளக்கெண்ணெய் ஒரு சொட்டு போட்டாலே நம்மளுக்கு நல்லா க்யூர் ஆகும். பாடி ஹீட் எல்லாம் ரிடியூஸ் ஆகிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 6. நம்ம எல்லாத்துக்குமே மேக்கப்னால் ரொம்ப பிடிக்கும். அந்த மேக்கப் வந்து களையாமல் இருக்கிறதுக்காக நம்ம மேக்கப் பண்ண முன்னகிட்டே நம்ம ஐஸ் க்யூப் வச்சு லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம மேக்கப் பண்ணால் மேக்கப் ரொம்ப நேரத்துக்கு அப்படியே இருக்கும். சூப்பராக இருக்கும். ஃபங்க்ஷன் டைமில் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 7. நம்ம எல்லாருமே லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுவோம். அந்த லிப்ஸ்டிக் ரொம்ப நேரம் களையாமல் இருக்கிறதுக்காக பவுடர் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கு மேலே லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப நேரம் இருக்கும். நெக்ஸ்ட்டு குழந்தைங்களுக்கு கண்மை ரொம்ப நேரம் நிற்கணும்னா அதுக்கும் பவுடர் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். டிப்ஸ் நம்பர் 8. நிறைய பேருக்கு லாங் ஃபேஸ் இருக்கும். லாங் ஃபேஸ் இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாம் நம்ம ரவுண்ட் போட்டு வச்சாங்கன்னா சூப்பராக க்யூட்டாக இருக்கும். அதே மாதிரி ஷார்ட் ஃபேஸ் இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாத்துக்கும் கோபுரம் போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிக்கும். நாங்கள் சொன்ன பியூட்டி ஹேக்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பேபி லக்ஷா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.